அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற வகுப்பில் நாம் அரபு எழுத்துக்கள் சம்பந்தமான மொத்த எழுத்துக்களையும் வாசிக்கிற முறைகளையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த அரபு எழுத்துக்களுக்கு நாம் வந்து குறியீடுகள் என்று சில விஷயங்களை வச்சிருக்கிறோம். அந்த குறியீடுகளை போடும் பொழுதுதான் அதனுடைய உச்சரிப்பு முறைகள், அந்த அகர குறியீடா அல்லது இகர குறியீடா அல்லது உகரமாக வாசிக்கிறதா என்ற அ இ உ என்ற அந்த சவுண்ட் வந்து அந்த குறியீடுகளை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் என்ன செய்யும், அந்த சட்டங்கள் மாறி வரும். அப்போ குறியீடுகள் சம்பந்தமாக நாம் வந்து கண்டிப்பாக அது பத்துகத்துன் கசரத்துன் லம்மத்துன் என்ற அந்த குறியீடுகளை வந்து அறிஞ்சிருக்கணும். அப்போ குறியீடுகள் மொத்தம் மூன்று இருக்குது. மூன்று குறியீடுகளில் குறியீடுகள், சரியா, குறியீடுகளில் மொத்தமாக மூன்று குறியீடு இருக்குது. அதோடு சேர்த்து மெய்யெழுத்துக்கள் என்று ஒரு வகை இருக்குது, அதையும் நாம் சேர்த்து கொள்ளும்போது நாலு குறியீடாக அது என்ன செய்யும், மாறும். ஒன்று அகர குறியீடு, ஒன்று அகர குறியீடு. அப்ப ஒரு குறியீடு இருக்குது அகரமாக வாசிக்கிறது. அகரம் என்றால் அ என்ற சட்டத்தில் வாசிக்கிற எழுத்துக்களுக்கு அ என்ற சவுண்ட் வரும் இல்லையா, அ த ப க ம ச வ அப்படின்னு நாம் வாசிக்கிற அந்த அ சவுண்ட் வருது இல்லையா, இந்த அ சத்தம் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு நாம் சொல்லுவோம் அகர குறியீடு. அ என்ற சத்தத்தில் நெடில் இல்லாம குறிலாக சின்னதா நீட்டாம குட்டியாக வாசிக்கிற எழுத்துக்கு அகரம் அப்படிம்போம், அகர குறியீடு. இது ஒன்று. ரெண்டாவது இகர குறியீடு, இகர குறியீடு. இகரம் என்றால் இ என்ற அந்த சத்தத்தில் வாசிக்கப்படுற எழுத்துகள் இருக்கு இல்லையா, இ என்ற சத்தத்தில். இப்போ உதாரணத்துக்கு இ, இது பா, பாவை நாம டீயாக்குறது, த தாவை டீயாக்குறது, மா மாவை மீயாக்குறது, நா நாவை நீயாக்குறது. இந்த பி தி மீ நீ வி சி கி லி இப்படி நாம் அந்த ஈ சத்தத்தில் வாசிக்கிற எழுத்துகள் இருக்கு இல்லையா, இந்த ஈ சவுண்டாக வாசிக்கிற எழுத்துக்களை நாம் வந்து இகரம் அப்படிம்போம். அப்போ இகர குறியீடு, இகர குறியீடுங்கிறது இ என்ற சத்தத்தில் வாசிக்கப்படுற எழுத்துகளுக்கு இகர குறியீடு, இ இகரம் அப்படிம்போம். மூன்றாவது உகர குறியீடு, மூன்றாவது உகர குறியீடு, உ என்ற சத்தத்தில் வாசிக்கிற எழுத்துகள் உ. அப்ப உ பு து சு லு உ மு கு நு லு அந்த மாதிரி அந்த உ உ உ என்ற சவுண்ட் வரும் இல்லையா, அந்த உ என்ற சத்தம் வார மாதிரிக்குள்ள எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கு சொல்றது அந்த எழுத்துகளுக்கு உகரம். அப்ப ஊ சத்தத்தில் வாசிக்கிற எழுத்துக்கள், அப்ப உகர குறியீடு என்றால் உ என்ற சத்தத்தில் வாசிக்கிற எழுத்துக்கள் உ, சரியா. இதோட சேர்த்து அகரம் இகரம் உகரம் அ இ உ
இதோட சேர்த்து நாலாவது ஒரு குறியீடு இருக்குது, மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நாம இப்ப சும்மா வார தா மா நா கா லா வா சா இப்படி வார எழுத்துகளுக்கு மேல குத்து வச்சால், ஒரு குத்த வச்சால், தாவை போட்டு இந்த தாவுக்கு நாம குத்து வச்சால், மாவை போட்டு மாவுக்கு நாம குத்து வச்சால், நாவை போட்டு நாவுக்கு குத்து வச்சால், அந்த மாதிரி இத் இப் இம் இன் இல் இவ் இக் இந்த மாதிரி குத்து வைத்து வாசிக்கிற எழுத்துகள் இருக்கு இல்லையா, இதுகளுக்கு நாம சொல்றது மெய் எழுத்துக்கள். அப்ப குறியீடுகள்ல வந்து நாலு குறியீடு இருக்குது. ஒன்று அகர குறியீடு, இரண்டாவது இகர குறியீடு, மூணாவது உகர குறியீடு, நாலாவது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்ன்றது ஒரு எழுத்துக்கு நாம வந்து ஒரு புள்ளி வச்சு வாசிக்கிற அந்த எழுத்துக்கு மெய் எழுத்துமோ, தாவுக்கு மேல புள்ளி வந்தால் ஒரு குத்து வச்சா இத், மாவுக்கு மேல ஒரு குத்து வச்சா இம், நாவுக்கு மேல ஒரு குத்து வச்சா இன், இந்த எழுத்துகளுக்கு மெய் எழுத்துகள் அப்படிம்போம். அப்ப மொத்தம் நாலு குறியீடு, அகரம் இகரம் உகரம் அ இ உ. அடுத்தது வந்து எழுத்துகளுக்கு புள்ளி வைத்து வாசிக்கிறது, புள்ளியில்லா முற்றுப்புள்ளி இல்லை, எழுத்துகளுக்கு மேல குத்து வைத்து வாசிக்கிறது. அப்ப அது வந்து நாம அரபியில அதுக்கு வேறொரு பேர் சொல்லுவோம், அதை நாம இந்த குறியீடுகளுக்கு உள்ள படிப்போம் சார். இப்ப முதலாவது நாம பார்க்க போறது, முதலாவது குறியீடு அகரம். அ என்ற சத்தத்துல நாம எப்ப வாசிக்கிற அப்படின்னு பார்க்க போறோம். இதையெல்லாம் எழுதி கொள்ளணும், எழுதி கொண்டு அதுக்கு பிறகு முதலாவது தலைப்பு போட போறோம் அகரம். அகர குறியீடு, சரியா, குறியீடுகளுக்கு கீழே முதலாவது தலைப்பு நாம படிக்க போறது அகர குறியீடு. ஆ இந்த ஆ என்றதை எப்ப அப்படி வாசிப்போம் என்றால், முதலாவது அரபியில உள்ள குறியீடுகளை நாம எழுதி கொள்வோம். முதலாவது குறியீடு இருக்குது, ஒரு எழுத்துக்கு மேல டேஷ் போட்டு அதை நாம ஏன் போடுறோம்னா எழுத்துக்கு மேல வரும் என்றதை காட்டுறதுக்கு. ஒரு எழுத்துக்கு மேல ஒரு சரிஞ்ச மாதிரிக்கு ஒரு கோடு, அப்படி சாய்வுல ஒரு கோடு வந்தால், இது எழுத்துக்கு மேல வந்தா இதுக்கு சொல்ற பத்தகத்துன். இதுக்கு சொல்றது என்ன, பத்தகத்துன், பத்தகத்துன், இது பத்தகத்துன் அப்படிங்கிறது. அப்ப பத்தகத்துன் என்றது வந்து, பத்தகத்துன் என்றது வந்து எழுத்துக்கு மேல சாய்வாக ஒரு சின்ன கோடு ஒன்று, ஒரு அழிப்பை சரிச்சு வைக்கிற மாதிரி, அப்படி வளர்ச்சி சரிச்சு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கோடு வந்தா இருக்கு சொல்ற பேர் பத்தகத்துன். இந்த பத்தகத்துனை தான் நாம தமிழ்ல வந்து அகர குறியீடு அப்படிம்போம். இந்த பத்தகா எழுத்துக்கு மேல வரும், மேல வந்தா எந்த எழுத்து வந்தாலும் அந்த எழுத்துக்கு மேல இந்த பத்தகா வரும்பொழுது அந்த எழுத்த ஆ என்ற சத்தம் வார மாதிரிக்கு வாசிக்கணும், அகரமாக வாசிக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், எழுத்துக்கள் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், எழுத்துக்கள் தெரியும். அப்ப அந்த எழுத்துக்களுக்கு மேல இது வந்தா இத அகரமாக ஆ என்ற சத்தத்தோட வாசிக்கணும். அப்ப இதுக்கு நாம தியரி எழுதுறது எப்படின்னா, ஒரு எழுத்தின் மேலே, ஒரு எழுத்தின்
மேலே பத்தனத்துள் வந்தால் அல்லது இடம்பெற்றால் வந்தால் ஒரு எழுத்தின் மேலே பத்தகத்துன் வந்தால் அவ்வெழுத்தை அவ்வெழுத்தை அந்த பத்தகத்தின் வார எழுத்தை அவ்வெழுத்தை அகரமாக 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 அப்படின்னா பிரக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளணும். அ என்றது சரியா, அ என்றதை போட்டுக்கொள்ளணும். அப்பதான் அகரம் என்கிறது. அகரமாக நீட்டாமல் நீட்டாமல் குறிலாக குறிலாகனா அந்த எழுத்தை நீட்டாம சின்னதா குறிலாக வாசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும். இதான் இதுக்குரிய வரை விளக்கணம். இதை எழுதிக்கொள்ளணும். என்ன எழுதியிருக்கிறோம்னா குறியீடுகள்ல முதலாவது அகர குறியீடு. முதலாவது அகர குறியீடு. இந்த அகர குறியீடுக்கு நாம் அரபுல சொல்றது பத்தகத்துன். பத்தகத்துன்றது எழுத்துக்கு மேல ஒரு சாய்வான ஒரு சாய்வான ஒரு கோடாக அலிஃபை சறுக்கி வச்ச மாதிரிக்கு ஒரு கோடு வரும். அந்த கோட்டுக்கு அரபியில நாம சொல்ற பேர் பத்தகத்துன். அதை தமிழ்ல நாம சொல்லுவோம் அகர குறியீடு. ஆ என்ற சத்தத்துல வாசிக்கிற குறியீடு. அப்ப அதுக்கு நாம வரைவிலக்கணம் எப்படி எழுத போறோம்னா ஒரு எழுத்தின் மேலே ஒரு எழுத்தின் மேலே பத்தகத்துன் வந்தால் பத்தகத்துன் எழுத்துக்கு மேல வந்தால் அப்ப எழுத்துக்கு மேலதான் பத்தகத்துன் வரும். பத்தகத்துன் எங்க வருவாருன்னா அவர் இடமே எழுத்துக்கு மேலதான் சரியா. எழுத்தின் மேலே வந்தால் அவ்வெழுத்தை அந்த பத்தகத்தின் வார எழுத்தை அகரமாக அ என்ற சத்தத்தோடு அகரமாக நீட்டாமல் ஆ என்று நீட்டாம அ என்று அகரமாக நீட்டாமல் குறிலாக குறிலாக அ ப என்று குறிலாக வாசிக்க வேண்டும். இதான் தாரீஃப். தாரீஃப் தான் வரை விளக்கணும். இதை எழுதி கொள்ளுங்கள் சரியா. இப்ப இது எழுத்துக்கு மேல வந்தா எப்படி வாசிக்கிறேன்னு நாம பார்க்க போறோம். இப்ப நான் எழுத்துக்களை போட்டு அகர குறியீட எழுத்துக்கு மேல போட போறேன். இதை அறிந்த போறேன். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எழுத்துகள் தெரியும். எழுத்துகள் உங்களுக்கு தெரியும். அலி பா தா அது இந்த முட்டை ஜீரோ மாதிரி போடுறது நொக்கத்து தான் உங்களுக்கு விளங்குறதுக்காக போடுறேன் சரியா. தா அலி பா தா ச ஜீம் ஹா ஹா தால் ஜால் ரா ஜா சீன் சீன் வேணும் இல்லையா சாது லாது
வாவுக்கு நொக்கத்து வரும், தாவுக்கு நொக்கத்து வராது. வா ஐன் ரெயின் ஃபா ஆப் காஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹா ஹம்ஸா யா ஹம்ஸா யா. இப்ப எழுத்துகள் உங்களுக்கு தெரியும். இந்த எழுத்துகளுக்கு மேல நாம அகரக்குறியீட போட்டால், ஃபத்ஹத்துன போட்டால், இப்ப அலி அலி என்ற இந்த எழுத்துக்கு மேல ஃபத்ஹத்துன போட்டால், ஃபத்ஹத்துன வச்சாச்சு, இப்ப அலி என்றது அ என்று மாறும். அலிஃபை எப்படி வாசிக்கணும்? அ என்ற சத்தத்துல அகரமாக வாசிக்கணும். அ பாவுக்கு ஃபத்ஹா வச்சா பா, தாவுக்கு ஃபத்ஹா வச்சா த, சாவுக்கு ஃபத்ஹத்து வச்சா ச, ஜீமுக்கு ஃபத்ஹத்து வச்சா, ஜீமுக்கு ஃபத்ஹத்து வச்சா ஜ, ஹாவுக்கு ஃபத்ஹத்து வச்சால் ஹ, ஹாவுக்கு ஃபத்ஹத்து வச்சால் ஹ, தாலுக்கு ஃபத்ஹத்து வச்சா த, ராலுக்கு ஃபத்ஹத்து ராலுக்கு வச்சா ர. இது அலிப் அ அர்னபுன், ப பத்ததுன், த தஹ்த, ச ச ச வந்தா மசலுன் மசலுன் ச மசலுன், ஜீமுக்கு ஃபத்ஹா வந்தா ஜ ஜமலுன், ஹாவுக்கு ஃபத்ஹா வந்தா ஹ ஹ ஹம்துன் ஹம்துன் ஹமித ஹ, ஹாவுக்கு ஃபத்ஹா வச்சா ஹ ஹ ஹைருன் ஹுபுசுன் ஹுபுசுன் ஹ, தாலுக்கு ஃபத்ஹத்து வச்சா தாலுக்கு ஃபத்ஹத்து வச்சா த, தலீலுன் தீக்குன் த, ராலுக்கு ஃபத்ஹத்து வச்சா ர, ரஹபுன் ரன்புன் ர, ராவுக்கு ஃபத்ஹத்து வச்சா ர, ரமலுன் ரமீமுன் ர, ரஹீமுன். அப்ப ர நீட்டாம குறிலா வாசிக்கிறது. ஜாவுக்கு ஃபத்ஹத்து வச்சா ஜ, ஜக்கூமுன் ஜ, ஜம்ஜம் ஜ அப்படிங்க. சீனுக்கு ஃபத்ஹத்து வச்சா ச, ச சமக்குன் சமக்குன் ச அப்படிங்க. ஷீனுக்கு ஃபத்ஹத்து வச்சா ஷ, ஷ ஷம்சுன் ஷஜருன் ஷ. சாதுக்கு ஃபத்ஹத்து வச்சா ஸ, ஸ ஸதீகுன் ஸதீகுன் ஸாதிகுன் ஸ. லாதுக்கு ஃபத்ஹத்து வச்சால் ல, லஃப்தஉன் ல, லஃப்தஉன் லமீருன் லமீருன் லஹிக ல. தாவுக்கு ஃபத்ஹத்து வச்சா த, தபக திஃப்லுன்
தவீலுன் த லாவுக்கு ஃபதஹத்துன் வெச்சா ல லாவுக்கு ஃபதஹத்துன் வெச்சா ல லஃப்ருன் லஃப்ருன் ல லஹீருன் ல அப்படிங்க அப்ப லாவுக்கு ஃபதஹத்துன் வெச்சால் ல ஐனுக்கு ஃபதஹத்துன் வெச்சா அ அ அஜலுன் அ ஐனுன் அன்றது அ இந்த நம்ம குட்டி நாக்கு இருக்கு இல்லையா அந்த குட்டி நாக்கட அடி தொண்டையில இருந்து வார அ ஐனுன் ரைனுக்கு ஃபதஹத்துன் வைத்தால் ர ர ரைரில் ர ரஃபூருன் ர ரஃபூருன் ர ராபத்துன் ர அப்படிங்கிறது ஃபாவுக்கு ஃபதஹத்துன் வெச்சா ஃப ஃபஸ்லுன் ஃப ஃபவுக ஃப அப்படின்றது சரியா பாஃபுக்கு ஃபதஹத்துன் வெச்சா ப பமருன் பபுல கைபுலத்துன் ப பாவும் ப என்றதும் அடித்தொண்டையில இருந்து வார சவுண்ட் தான் ப இது க க கான்றது கத்தி கம்பு கண் காது கண்ணம் கரடி அப்படி வார க கஃபர கஃபர காஃபிருன் சரியா க லாமுக்கு பத்தல் வச்சா ல லந்தர் லாம்பு சரியா அந்த லா வாரது லயம் அப்ப ல லஹ்முன் லஹ்முன் ல மீமுக்கு பத்தங்க வச்சா ம மனம் மங்கை மணல் மண் அப்படின்னு வார ம அப்ப ம நூனுக்கு பத்தங்க வச்சால் ந ந இது வந்தா அப்ப நஜிமுன் ந நஹ்ருன் ந நஹ்ருன் நஜிமுன் ந என்று வார உச்சரிப்பு ந வாவுக்கு பத்தங்க வச்சா வ வ வைலுன் வயிறு வண்டி வ சரியா வைலுன் வ ஹாவுக்கு பத்தக வச்சா ஹ ஹா வேற ஹா வேற ஹ வேற ஹம்ச ஹுமஸ ஹுமஸ ஹுமஸத்தில் ஹ சரியா ஹ ஹுமஸ ஹமஸ ஹ ஹம்சாவுக்கு பத்தக வச்சா ஹம்சாவும் அலிஃபும் ரெண்டுமே ஒன்றுதான்ங்கிறத நான் போன வகுப்புல உங்களுக்கு விளக்கப்படுத்தியிருக்கேன். அலிஃபுக்கு மேல சில நேரம் ஒரு குட்டி ஹம்சா வரும், அலிஃபுக்கு கீழே ஒரு குட்டி ஹம்சா வரும். வந்தா இந்த ரெண்டு எழுத்தும் ஒன்றுதான். அப்ப ஹம்சாவுக்கும் அலிஃபுக்கும் ஒரே உச்சரிப்பு தான். ஹம்சாவும் அ யாவுக்கு ஃபதஹத்துன் வந்தா மேல அகர குறியீடு வந்தா அகரம் வந்தால் யாவுக்கு யா யமீனுன் யசாருன் யகீனுன் யகீனுன் சரியா யா யன்னல் யா அப்படின்னு வார யா. இப்ப அகர குறியீடு வார எழுத்துக்களை எல்லாம் நாம அ என்ற சத்தத்தோட வாசிக்க போறோம். அ என்றது அகரம், அது எழுத்துக்கு மேல வரும். ஃபத்ஹத்துன்ங்கிறது எழுத்துக்கு மேல வரும். இந்த எழுத்துக்கு மேல வாரதுக்கு நாம சொல்றது அரபுல ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன்ன்றது எழுத்துக்கு மேல இப்படி சரிஞ்ச ஒரு கோடு, அலீஃப சரிச்சு வைக்கிறது ஃபத்ஹத்துன். சின்னனா ஒரு சரிஞ்ச சாய்மானத்துல உள்ள ஒரு கோடு எழுத்துக்கு மேல வந்தா
அதுக்கு சொல்ற ஃபதஹத்துன். தமிழ்ல சொல்ற அகர குறியீடு. அகர குறியீடுண்டா அ என்ற சத்தத்துல எழுத்துகளை உச்சரிக்கிறது, நீட்டாம குறிலாக உச்சரிக்கிறது. இப்ப எழுத்து நமக்கு தெரியும், அலிஃப் ப த ச ஜீம் ஹ ஹ தால் ஜால் ர ஸ ஸீன் ஷீன் ஸாத் வாத் ஃப ல ஐ ஸைன் ஃப காஃப் காஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹ ஹம்ஸா யா. எழுத்துகள் தெரியும். இந்த எழுத்துகளுக்கு ஃபத்ஹத்துன மேல வச்சுட்டே வாரது, அகர குறியீட போட்டு 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 வாரம் போட்டுட்டு வந்தா அந்த எழுத்துகள் எல்லாமே ஆ என்ற சத்தத்துக்கு மாறிட்டே வரும். அ ப த ச ஜ ஹ ஹ த த ர ஸ ஸ ஷ ஸ ல ஃப ல அ ர ஃப ப க ல ம ந வ ஹ அ ய. இது அகர குறியீடு வாசிக்கிற முறை. சரியா, ஃபத்ஹத்துன் வந்தால் இப்படித்தான் வாசிக்கிறது. எந்த எழுத்து வந்தாலும் சரி, எந்த எழுத்துக்கு ஃபத்ஹத்துன் வந்தாலும் அந்த எழுத்த ஃபத்ஹத்துன் வரும்போது ஆ சத்தமா வாசிக்கணும், அகரமா வாசிக்கணும். இது சாது, சாதுக்கு ஃபத்ஹத்துன் வந்ததால சா அப்படின்னு. இது ரா, ராவுக்கு ஃபத்ஹத்துன் வந்ததால ரா என்ற. இது ஐன், ஐன் ஐனுக்கு ஃபத்ஹத்துன் வந்ததால ஐன் என்றுதல்ல ஆ அப்படின்னு இருக்கும். இது ரெயின், ரெயினுக்கு ஃபத்ஹத்துன் வந்தா ரெயின் என்றுதல்ல ரா. ஜீம், இது ஜீமுக்கு ஃபத்ஹத்துன் வந்ததால ஜீம் என்றுதல்ல ஜ. அப்ப ஜீம் அந்த அந்த எழுத்த அ என்ற சத்தத்துக்கு உச்சரிப்பு கொண்டு வரணும். அப்ப அ ஜ ர ஸ அ ல ப ஹ ஸ வ ர ம த ஹ ஸ வ ஃப ந. இப்படி அந்த எழுத்தை என்ன செய்வோம்னா அகரமாக அகர குறியீட வச்சு ஃபத்ஹத்துன வச்சு அ என்ற சத்தத்தோட நாம ஓதுவோம். சரியா, இதுதான் எழுத்த ஃபத்ஹத்துன் அகர குறியீடு வைத்து வாசிக்கிற முறை. எழுத்த அகர குறியீடு வச்சு வாசிக்கக்கூடிய முறைன்றது இதுதான். அப்ப எழுத்துகளும் தெரியும், எழுத்துகளுக்கு ஃபத்ஹத்துன் வந்தால் அதை வாசிக்கிற முறையையும் இப்ப படிச்சிருக்கிறோம். நீங்க இந்த வகுப்புல வந்து படிச்ச இந்த பாடத்தை ஒரு முறைக்கு பல முறை என்ன செய்யணும்னா இத நீங்க பாடமாக்கணும், எழுதி உங்களோட கொப்பியில வச்சு பாடமாக்கணும். அல்லது இத பாடமாக்குறதுக்கு லேசான ஒரு முறை இருக்குது, அந்த ததிரீசுல் குர்ஆன் இருக்கு இல்லையா, ததிரீசுல் குர்ஆனை எடுத்து அதுல இந்த குறியீடுகள் போடப்பட்ட எழுத்து இருக்கும், ஒன்பதாவது பக்கம்னு நான் நினைக்கிறேன், ஒன்பது அல்லது பத்தாவது பக்கம் ததிரீசுல் தாலீமுல் குர்ஆன்ல இந்த பாடம் இருக்கும், ஃபத்ஹத்துன் வச்ச பாடம் இருக்கும். இந்த எழுத்துகளுக்கு ஃபத்ஹத்துன் வாரத நாம வாசிக்கிற முறை இதுதான் இப்ப பார்த்திருக்கிறோம். எனவே அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அ ப த ச ஜ ஹ ஹ த த ரா என்று பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் முதலாவது எழுத்து தெரியணும். முதலாவது எழுத்து தெரியாம எந்த பிராக்டிஸும் பண்ணிடாது. அப்ப எழுத்துகளை நாம மனநமிட்டு எழுத்தை தெரிஞ்சு இதுதான் எழுத்துன்னு அறியணும். அறிஞ்சு கொண்டு இந்த குறியீடுகளை வச்சு நாம ஓத பழகணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியை அடுத்த வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.